அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இன்று இரவு 9 மணிக்கு, அதாவது 27/9/2023 அன்று புதன்கிழமை இரவு 9 மணிக்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்று, அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நாள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லக்கியான நாள் அப்படிங்கிறதே சொல்லலாம். இது இந்த நாளில் வந்து நீங்கள் என்ன நினைத்தாலும் சரி, என்ன எழுதினாலும் சரி, வழிபாடு செய்தாலும் சரி, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கேட்டதே கொடுக்கும். ரொம்ப லக்கியான டேன்னு இந்த நாள் சொல்லலாம். ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க, அது A4 ஷீட்டாக இருந்தாலும் சரி அல்லது சாதாரண பேப்பராக இருந்தாலும் சரி, அதை எடுத்துக்கோங்க. பச்சை கலரில் லெட்டோ அல்லது பச்சை கலர் மார்க்கரோ இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த நாள் பச்சை நிறம் நீங்கள் பயன்படுத்துவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இல்லை எதுவுமே இல்லை அந்த நேரத்தில் பென் இல்லை அப்படி இருப்பாங்களோ ப்ளூ பென் பயன்படுத்திக்கோங்க. என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு வந்து என்ன தேவையோ அதை நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து பணம் தேவைன்னா பணம் எழுதிக்கோங்க. நகை வாங்கணும், நகை உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நகை அல்லது ஸ்வர்ணம் அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கொள்ளலாம். அதை நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா 9999 போட்டு நீங்கள் பக்கத்தில் வந்து செல்வம் செழிக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். அப்படி எழுதும்போது நமக்கு நல்ல ஒரு பண வரவு ஏற்படும். அல்லது 9999 எழுதிட்டு பக்கத்தில் பணம் வரவு அதிகரிக்க வேண்டும், பணம் கையில் தங்க வேண்டும், 9999 போட்டு சகல ஐஸ்வர்யம் வேண்டும் அப்படிங்கிறத எழுதிக்கொள்ளலாம். அல்லது லக்ஷ்மி கடாட்சம் வேண்டும் அப்படிங்கிறதும் நீங்கள் எழுதிக்கொள்ளலாம். ஒவ்வொரு பெண்ணுக்குமே தேவையது லக்ஷ்மி கடாட்சம் தான். லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா எல்லா வித சகல சௌபாக்கியமும் நமக்கு கிடைக்கும். ஆகையால் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் எழுதிக்கொள்ளலாம். பாசிட்டிவாக எழுதணும். எப்போதுமே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறது எழுதாமல் பணம் அதிகமாக வேண்டும், 1-5 லட்சம் வேண்டும், 10 லட்சம் வேண்டும், 20 லட்சம் வேண்டும், 1 கோடி வேண்டும் அப்படிங்கிறத கூட நீங்கள் எழுதலாம். எழுதுறதுனால எந்த தவறும் கிடையாது, நிச்சயமாக அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து கொடுக்கும். இப்போ நகை வாங்கணும் ஆசைப்பட்றீங்க, அவங்க கூட 5 பவுன் நகை வேண்டும், 10 பவுன் நகை வேண்டும், 1 பவுன் நகை வேண்டும் இப்படிங்கிறத நீங்கள் எழுதி கொள்ளலாம். எந்த தவறும் கிடையாது. நமக்கு வந்து என்ன வேண்டுமோ அதை பாசிட்டிவாக நினைங்க. இப்போ கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, அந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் 999999 போட்டுட்டு கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறதும் எழுதலாம். அல்லது நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதும் எழுதலாம். அல்லது உங்களுடைய பேரும் உங்களுடைய கணவருடைய பேரும் எழுதி லவ் அப்படிங்கிறத நீங்கள் எழுதலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பாசிட்டிவாக நினச்சி இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ என்ன வேண்டுமானாலும் சரி தேவை இருக்கிறத நீங்கள் எழுதிட்டு 9 முறை எழுதணும். இப்போ தொழில் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் வேண்டும் அப்படின்னா தொழில் லாபம் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கொள்ளலாம். என்ன வேண்டுமோ அதை 9999 போட்டு 9 முறை எழுதணும். இப்போ 999 போட்டு நீங்கள் வந்து பணம் சேர வேண்டும் அப்படிங்கிறது எழுதுனீங்கன்னா 9 முறையும் நீங்கள் எழுதணும். 999 பணம் சேர வேண்டும், 999 பணம் சேர வேண்டும் அப்படிங்கிறத 9 முறை நீங்கள் எழுதணும். அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை 9 முறை எழுதிட்டு அந்த பேப்பரை மடித்து நீங்கள் வந்து பூஜை அறையில் வைத்திடலாம். இல்லை பூஜை அறைக்கு நீங்கள் போக முடியாது அப்படி இருப்பவர்கள் வந்து உங்களுக்கு எந்த இடம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அல்லது பர்ஸ்குள்ள கூட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். அல்லது உங்கள் தலகாணி கடையில் கூட நீங்கள் வைத்து தூங்கலாம். எந்த தவறும் கிடையாது. நமக்கு கேட்டது இந்த பிரபஞ்சம் நமக்கு நிச்சயமாக கொடுக்கும். வேண்டியதை கேளுங்க, கிடைக்கும். இதற்கு நீங்கள் காசோ பணமோ எதுவுமே செலவழிக்க தேவை கிடையாது. இந்த வேண்டுதலை மட்டும் நீங்கள் எழுதி வைக்க போகிறீங்க. உங்களுக்கு லக்கு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அது உடனே நிறைவேறும். அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொல்கிறதுனாலே நமக்கு நிறைவேறும். இது வந்து எழுதுறது, ஒரு பேப்பரில் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ சொல்லணும் அப்படின்னா கூட ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க, அது சாதாரண கிளாஸாக இருந்தாலும் சரி இல்லாத கண்ணாடி கிளாஸாக இருந்தாலும் சரி, எடுத்து வைத்து நீங்கள் வந்து ஒரு மேட்டரில் உட்காந்துக்கோங்க. உட்கார்ந்துட்டு உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். 10 லட்சம் பண்ண வேண்டும், 20 லட்சம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிட்டு அந்த தண்ணீரை வந்து நீங்கள் குடித்து கொள்ளலாம். இது மூலமாகவும் நம்மளுடைய பிரபஞ்சம் வந்து நமக்கு நினச்சது நடக்க வைக்கும். நீங்கள் எழுதவும் செய்து கொள்ளலாம். இந்த மாதிரி நம்ம சொல்லி அந்த தண்ணீரை குடிப்பதனாலும் நமக்கு வந்து நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும். உங்களுக்கு எது வந்து தோதப்படுதோ அதை வந்து நீங்கள் செய்து கொள்ளலாம். நீங்கள் வேண்டுதலை சொன்னாலும் சரி எழுதினாலும் சரி 9 முறை நீங்கள் எழுத வேண்டும். 9 முறை எழுதும் போது நம்மளுடைய வேண்டுதல் வந்து பலிக்கும். வராகி பக்தர்கள், வராகினை வழிபாடு செய்கிறவர்கள் ஒவ்வொருத்தருமே இதை செய்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றொரு ஆன்மீகத்தலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.